அண்மை செய்தி அரியர் தேர்வுகளை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி நம்முடைய இணைகிறார். மகேஸ்வரி, இந்த வழக்கு குறித்த முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மகேஸ்வரி, அரியர் தேர்வுகளை ரத்து செய்து பிறப்பித்த அந்த உத்தரவை ஏற்க முடியாது எனவும் தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்ததை அடுத்து கடந்த 2020 ஆகஸ்ட் மாதம் ஆசிரியர் தேர்வை ரத்து செய்து அரிய தேர்வை ரத்து செய்து தமிழக அரசானது ஒரு அரசாணை ஒன்றை பிறப்பிக்கிறது. இந்த அரசாணையில் அரிய தேர்வுக்கு கட்டணம் செலுத்தியவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அந்த அரசாணைகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரான பாலகுருசாமி மற்றும் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தனர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது தலைமை வழக்கறிஞர் அவர்கள் வாதிடுகையில் தமிழக அரசினுடைய இந்த அரசாணைக்கு தொழில்நுட்ப கல்விக் குழுமம் அதாவது ASTU மற்றும் சட்டப்படிப்பு, விவசாய படிப்பு மற்றும் மருத்துவ படிப்பு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத உள்ள அனைத்து அமைப்புகளுமே அதனை தொடர்ந்து தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளின் அடிப்படையில்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அரிய தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு ஆட்சேபணம் தெரிவித்த பல்கலைக்கழக மானிய குழு தரப்பு வழக்கறிஞர் கடந்த 2020 ஏப்ரல் 29 மற்றும் ஜூலை மாதங்களில் பிறப்பிக்கப்பட்ட அந்த விதிகளில் எளிய முறையில் தேர்வுகளை நடத்த அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் மேலும் விதிமுறைகள் வகுக்கப்பட்டதாகவும் தேர்வுகள் நடத்த வேண்டாம் என்று தெரிவிக்கவில்லை எனவும் பல்கலைக்கழக மானிய குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் அவருடைய வாதத்தினை சுட்டிக்காட்டினார். மேலும் அரிய தேர்வு எழுத கட்டணம் செலுத்தினால் தேர்ச்சி என்ற அந்த அரசு உத்தரவை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தெரிவித்த நீதியரசர்கள் ஏதேனும் தேர்வு நடைமுறையை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கினர். மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் வாரியாக எத்தனை மாணவர்கள் அரிய தேர்வுக்கு விண்ணப்பித்தனர் என்பது குறித்தும் மேலும் எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்தும் முழுமையான ஒரு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதியரசர்கள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணையும் ஏப்ரல் 15 தள்ளி வைத்தனர். மேலும் கல்வியினுடைய புனிதத்தில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் ஏதேனும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்வது குறித்து தமிழக அரசும் பல்கலைக்கழக மானியக் குழுவும் கலந்து பேசி ஆலோசனைகளை வழங்க வேண்டும் எனவும் நீதியரசர்கள் தற்போது தமிழக அரசுக்கும் அறிவுறுத்தல் ஒன்றை தற்போது வழங்கியுள்ளார். கிருத்திகா, தங்கள் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.